ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபி நோட்டை பற்றி பார்க்கலாம். இந்த 10 ரூபி நோட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த நோட்டு எதனால் விலைக்கு போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நோட்டு, எந்த ஒரு எரரும் நோட்டில் மிஸ்டேக்கும் நம்பர் சீரியஸோ எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் சொல்கிற டைப்பில் இருந்துச்சுன்னா மட்டும் போது கம்பல்சரி மக்கள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டு நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த நோட்டு நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த நோட்டை நிறைய பேர் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நோட் வச்சுருந்தா என்கிட்ட ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்கக்கூடியது ஒரு சாதாரண 10 ரூபா நோட்டு. சாதாரண ஒரு 10 ரூபா நோட்டு தான் மக்கள் கையில் இப்போ கூட கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த நோட்டு உங்கள் கையில் கிடைக்கும். ஆனால் இந்த நோட்டுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது, இவ்வளோ விலை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. 90% பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அதோட ஃபுல் டீட்டெயில் தரேன். இந்த நோட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இதே ரேட்டுக்கு விற்க முடியும் உங்களால். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சீரீஸில் வந்த முதல் நோட்டு. ஓகேங்களா, காந்தியோட இமேஜை பதிக்கப்பட்டு அவரோட ஃபோட்டோவில் வந்தக்கூடிய ஒரே ஒரு ஃபஸ்ட்டு நோட்டு வந்து இதை தான் தச்சுட்டு தயாரிச்சிருந்தாங்க. அதனால் இந்த நோட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை எப்படி விற்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டில் ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். காந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கவனிச்சிங்க, ஜூம் பண்ணி அதாவது லென்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காந்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா நூலெலாம் இருக்கிறது தெரியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறதுலாம் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு போலி நோட்டும் தயாரிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்டாக அச்சடிக்கப்பட்ட ஒரு நோட்டு சரிங்களா. இதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாங்கிறத 10 ரூபீஸுங்கிறத டினாமினேஷனாக கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்போசிட் சைடில் ஓகேங்களா, இதோட ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பிளாங்காக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், சூரியனில் காட்டினா அந்த சைடும் வந்து காந்தி தெரிவார். ஓகேங்களா, காந்தி சீரீஸுங்கிறதுனால காந்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 ரூபா நோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அசோக சின்னம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சென்டரில் ஓகேங்களா, சென்டரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து டைப்பாக இருக்கும். அந்த 10 ரூபாங்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் இருக்கும். ஓகேங்களா, கவர்னர் சிக்னேச்சர் இருக்கும். காந்தி நோட்டுக்கு வந்து கம்பல்சரி கவர்னர் சிக்னேச்சர் முக்கியம். அதனால் அந்த கவர்னர் சிக்னேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டோட பேக் சைடு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டோட பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விலங்குகளோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டு வந்து அச்சடிக்கப்படாது, இது வந்து தனித்துவமாக இருக்கணும், எல்லாத்தோட தனித்துவமாக இருக்குன்னு அச்சடிக்கப்பட்ட நோட்டு. இந்த விலங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காண்டா மிருகத்தோட இமேஜ் இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் வந்து பாருங்கள், காண்டா மிருகத்தோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யானையோட இமேஜ் சரிங்களா, யானையோட இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டைகர் அதாவது பார்த்தீங்கன்னா புலி, இது வந்து பெங்கால் டைகர் ஓகேங்களா, அதோட இமேஜ் தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த 10 ரூபா நோட்டில் இந்த விலங்குகளோட நோட்டெல்லாம் எதுக்கு இருக்குது, ஃபோட்டோலாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த 3 உயிரினங்களும் பார்த்திங்கன்னா அழிம்பில் இருக்குது, முழுசாக அழிய போகுது அப்படிங்கிறதுக்காக இதை காப்பாற்றணும், இதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 10 ரூபா நோட்டில் இந்த 3 உயிரினத்தையும் கொடுத்துருந்தாங்க. காண்டாமிருகம் வந்து முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றிலாம் பார்க்கலாம். இப்போ இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 15 லாங்குவேஜில் இந்த நோட்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா 10 ரூபீங்கிறத இங்கிலீஷில் கீழே வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நோட்டோட ஃப்ரண்ட் சைடு போயிட்டு இது என்னென்ன மார்க்கெட் ப்ரைஸுக்கு போகுது, எப்படி இருந்தால் அதிக ரேட்டுக்கு போவோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் சிக்னேச்சர் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா, நல்லா ஜூமிங் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். லென்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. கவர்னர் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டி சுப்பாராவ் ஓகேங்களா, டி சுப்பாராவுங்கிற கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கணும். இந்த கவர்னர் சிக்னேச்சரை நீங்கள் எப்படி பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் சின்ன சின்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கவர்னர் சிக்னேச்சருக்காக சின்ன சின்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் இந்த சிக்னேச்சர் இருக்கக்கூடிய கவர்னரோட வீடியோ வந்து பாருங்கள். கவர்னரை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், பாருங்க ஜே டூ எஃப்னு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ங்கிற சீரீஸில் வந்திருக்கணும். ஓகேங்களா, எஃப்ங்கிற ப்ரிஃபிக்ஸில் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம். எஃப்ங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்குதா இல்லை வேறு ப்ரிஃபிக்ஸில் இருக்குதான்னு பார்த்துங்க. எஃப்ங்கிற ப்ரிஃபிக்ஸில் இருந்தால் மட்டும்தான் ரேட்டு, நான் சொல்கிற எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும்தான் இந்த 10 ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டும் ஓகே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டி சுப்பாராவுங்கிற சிக்னேச்சரும் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ரெண்டாவது எஃப்ங்கிற சீரியலும் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்படின்னா மூணாவது ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த நம்பருங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்களா கொடுத்துருப்பாங்க, வாட்டர் மார்க் மாதிரி மங்களா எல்லுங்கிற ஒரு சீரியல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லுங்கிற வார்த்தை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த நோட்டை ஈஸியாகவே வியாபாரம் பண்ணலாம். இந்த நோட்டை நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி டீட்டெயிலாம் எந்த ஒரு டீலரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து டி சுப்பாராவுங்கிறது இருக்கணும், எஃப்ங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பேக்கில் வந்து எல்லுங்கிற நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மேட்ச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து விற்கலாம். என்ன ரேட்டுக்கு வந்து விற்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த நோட்டில் 10 ரூபா நோட்டில் வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா கம்பல்சரி இந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 வரைக்கும் விற்கலாம். யூஎன்சி கண்டிஷன் நோட்டு. ஓகேங்களா, கண்டிஷன் ரொம்ப டேமேஜாக இருந்தாலுமே இந்த நோட்டை விற்க முடியும். அதனால் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் குறையுமே தவிர வேறு எதுவும் மாற்றம் இருக்காது. 3000 வரைக்கும் சாதாரண ஒரு 10 ரூபா நோட்டு இப்போ போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். அதில் கூட இந்த மாதிரி நோட்டு உங்கள் கையில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நிறைய அச்சடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி நோட்டு வந்து நிறைய அச்சடித்ததுனால கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எப்படி உங்களால் கண்டுபிடிக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இப்போ உங்களால் தெரியும் எப்படி அந்த நோட்டெலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே என்கிட்ட விற்றுக்கலாம் இந்த நோட்டை. எப்படி என்கிட்ட விற்கிறதுன்னு வீடியோ கடைசியில் நான் இப்போ சொல்லியிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இதே நோட்டுக்கு பார்ட் 2 வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோட்டு எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய இதே நோட்டு 20,000 ரூபாய்க்கு மேலே போகும். இந்த நோட்டு 3000 ரேட்டு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த நோட்டு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போகும். அதுக்கான காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய சின்ன சிம்பிளான விஷயம் தான் அவ்வளோ பெரிய ரேட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்கு. அதனால் மறக்காமல் பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். அந்த நோட்டு உங்கள் கையில் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க.